இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று தினம் நம்முடைய கடவுள் வாக்குறுதி மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார் என்று சிந்தித்தோம். இது வந்து நாள்ல நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால், தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் விண்ணரசிலே நுழைய முடியும் என்று சொல்கிறார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசிலே நுழைய முடியாது, மாறாக என் தந்தையின் விருப்பப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்திலே சேர்வார்கள் என்று சொல்கிறார். ஆக தந்தையின் விருப்பப்படி அவர் அனுப்பிய தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் விசுவசித்து அவருடைய மதிப்பின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தந்தையினுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மெசியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இதய தேவம் என்று ஏற்று விசுவசித்து அவர் போதித்த அந்த மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்க்கையாக்குவோம். அப்போதுதான் அந்த விண்ணரசை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று இந்த இறை வார்த்தை வழிபாட்டு மூலமாக இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்னை அன்புக்குரியவளே, இது அந்த நாளிலே இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்போம். மத்தேயு நற்செய்தி 7:21 இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் இறை அரசிலே நுழைய முடியாது, தந்தையின் திருவிழப்படி நடப்பவரே விண்ணரசிலே நுழைய முடியும். இது இந்த நாள்ல ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு கற்பாறையான இயேசுவின் வார்த்தைகளால் நம்முடைய வாழ்வை கட்ட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டிலே மழை, வெள்ளம், புயல் இப்படி இயற்கை பேரிடரால் அந்த நாட்டில் உள்ள பள்ளிக்கூடம் ஏறக்குறைய 68,000 வகுப்பறைகள் தரைமட்டமாக்கப்பட்டது. உடனடியாக அந்த வகுப்பறைகளை கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலை, ஒரு சில வகுப்பறைகள் மட்டுமே கட்டப்பட்டது, வகுப்புகளை ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த நாட்டினுடைய கத்தோலிக்க ஆயர் பேரவை தன்னை நாட்டினுடைய மிகப்பெரிய பேராலயங்கள், ஆலயங்கள், சிற்றாலயங்களை வகுப்புறைகளாக பயன்படுத்த அனுமதி கொடுத்தார்கள். உண்மையிலேயே இயேசுவின் வருகையை, திருவருகை காலத்தை அந்த நிகழ்வானது அர்த்தமுள்ளதாக்கியது. நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே அன்புக்குரியவர்களே, டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம். போன வருஷம் வர்தா புயல், அதுக்கு முந்தின வருஷம் மழை வெள்ளத்தால் சென்னை மற்றும் கடலோரம் மற்றும் பல கடற்கரை கிராமங்களை பாதிக்கப்பட்டோம். இந்த வருஷம் நவம்பர் 30 நமக்கு தெரியும், ஓகே, புயலினால் பாதிக்கப்பட்டு இன்றும் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த நிலையிலே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அர்த்தமுள்ள வகையிலே நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நாம் கண் திறந்து நாம் பார்ப்போம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசிலே நுழையவே முடியாது. இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் விண்ணரசிலே நுழைய முடியும். ஆண்டவருடைய திருவுளம் என்ன? நம்மோடு வாழ்கிற நம்முடைய அயலாரை, கஷ்டத்தில் இருப்பவரை, தேவையில் இருப்பவரை நாம் தேடி செல்வோம். மத்தேயு நற்செய்தி 25 வாசிக்கிறோம், சின்ன சிறிய இந்த 7 இளையவர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் நீ எனக்கே செய்தாய். இனி அன்புக்குரியவளே, தேவையில் இருப்பவருக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தாலும் சரி, கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வேதனை, கவலை, பிரிவு,
மனசுல ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இது இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். நம் ஆண்டவரை சிக்கனை பிடித்து இறை வார்த்தையினுடைய வழியிலே நாம் வாழ ஜெபிக்கலாமா? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுபவரெல்லாம் விண்ணரசிலேயே செல்ல முடியாது. விண்ணரில் உள்ள என் தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்பு செயல்படுபவரே விண்ணரசிலே செல்ல முடியும். நம்முடைய சொல்லும் செயல் ஒத்து போகிற ஒரு வாழ்வு, நம்மளுடைய பேச்சு ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு அல்ல, மாறாக இது இந்த திருவருகை காலத்துல நம்ம சொல்றதுதான் செய்யணும்னு ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார். இறை வாத்தியின்படி வாழ இதோ தெய்வம் நம்ம ஒருவருக்கு அழைப்பு எடுக்கிறார். அன்புருவே, என் அருள் வாக்கே, அசையுடம் யாமும் அழைத்தோம் சுடர் ஒளியே, வாரும் வாரும் என் ஆண்டவரே என் தேவனே, விண்ணிலே தூதர்கள் செய்தி சொல்ல பாக்கியம் அதுவே நல்ல செய்தி, சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும், இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். நல்ல செயல்கள் செய்து எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய செயல்பாடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முயற்சி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே வாருங்க, ஆண்டவரே வாருங்க, ஆண்டவரே ஜெபிக்கலாமா? அன்புருவே என் அருள் வாக்கே, அசையுடன் யாமை அழைத்தோம் சுடரொளியே பூபதியே, வாரும் வாரும் தேவா. ஆண்டவர் எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுது எழுந்து வருகிறார். அவர்கள் இயங்குகிறபடி அவளை பாதுகாப்பில் வைப்பு என்று சொல்றார். திருப்பாடல் 12:5 நாம் வாசிக்கிறோம். சீராக் 21:5 ஏழைகளின் வாய் நின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும், அவருடைய நீதி தீர்ப்பு விரைவில் வரும். அந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியும் அவனை விடுவித்தார். திருப்பாடல் 34:6 நான் வாசிக்கிறான். எளியோரை அவர் துன்ப நிலையிலிருந்து தூக்கிவிட்டார், அவருடைய குடும்பங்களை மந்தை போல பெருகச் செய்தார். திருப்பாடல் 107:41 நான் வாசிக்கிறான். இந்த நாள் ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவெல்லாம் விண்ணப்பத்திலே நுழையவே முடியாது. நாம் வந்து அதை செயலில் நம்ம காட்டினோம்னா, ஏழை எளிய மக்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தோம்னா, அதை செயல்பாடில் காட்டினோம்னா, நிச்சயமா இறை பிரசனத்தை வாழ முடியும் என்று தேவன் சொல்கிறார். நீ சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் வாழக்கூடிய அந்த அரளிய மாசனை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? தூதர் செய்தி சொல்ல பாக்கிய மதவே நற்செய்தி, சீக்கிரம் வாரும் தேவனே, எங்கள் பூபதியே நீர் சீக்கிரம் வாரும். அன்புருவே எம் அருள் வாக்கே, அன்புருவே எங்கள் அருள் வாக்கே, இதோ வந்திருக்கிறேன், இதோ வந்திருக்கிறேன். பலவிதமான கேள்விக்குறிகளோடு இதோ ஆண்டவரே நிற்கக்கூடிய இந்த வேலையில என்னை பாருங்க ஆண்டவரே. ஒசையும் புத்தகம் அந்த 14:3 திக்கற்ற உம்மிடத்துல பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். தம்மை நோக்கி மன்னாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை, கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராக இருப்பவர் துயரத்திலே உறவும் கடவுள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன். இசையா 1:17 நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்கிற வாழ்க்கை சூழல சொல் ஒன்று பேச்சு ஒன்று இல்லாம அதனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். குறிப்பா இந்த திருவருகை காலத்துல அதை நான் செய்வது மூலமாக உண்மையை என்னுடைய உள்ளத்துல என்னுடைய குடும்பத்துல வரவேற்க நான் தயார் செய்கிறேன் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும்
சொல்லும் செயல் ஒத்து போகிற ஒரு வாழ்வு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனை தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.